ஹலோ யூஸ் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஏஜி டேனலஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேர்ல்டு லெவலில் அடிக்கடி பரபரப்பாக பேசப்பட்டுருக்க ஒரு சைனா, அந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதில் இருக்க ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாட்டா நம்மளை தூக்கிடுவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்களுக்கு சல்யூட். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூல் தான். பார்த்துடுங்க, நம்ம நாட மாதிரி சைனாலேயும் ரொம்ப காருக்கு எண்ணிக்கை அதிகம். நிறைய பேர் கார் யூசர்ஸ் இருக்காங்க. வேணால் மக்கள் தொகை அதிகனால நிறைய கார் யூசர்ஸ் இருக்க தான் செய்யாங்க. அதே மாதிரி நடந்தும் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க, சைக்கிள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி காரில் வந்து வேகமாக போகிறதால மட்டுமே வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு மேலே ஆக்சிடென்ட்டு சைனாவில் இருக்குது தான். பார்த்துடுங்க, இதை வந்து கம்மி பண்ணக்காண்டி தான் இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க, கார்களுக்கு சல்யூட்டு. இது என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, காரில் வந்து வேகமாக யாராக வந்துட்டு இருந்தாங்கன்னா, அதை ரோட்டில் வந்து ஏதாவது சின்ன பசங்களோ இல்லாத யங்ஸ்டரோ யாராக பார்த்தாங்கன்னா, அந்த காரை பார்த்தோன்னா அவங்க நின்று சல்யூட் அடிப்பாங்க. அப்படி சல்யூட் அடிக்கும்போது அவங்கள அந்த கார்காரங்க பார்த்தவொன்னே அவங்களுக்கு இந்த ரூல் ஞாபகம் வந்து ஸ்லோவாக போவாங்க. அதுக்காண்டி தான் அந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் நிறைய ஆக்சிடென்ட் வந்து தவிர்க்கப்படணும்னு அவங்க சைனாக்காரங்க நம்புகிறாங்க. ஆனால் இந்த ரூலை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாதனால அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் நடந்துட்டு வருது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கு தடை. ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ரீச் ஆகி பாப்புலர் ஆகுதுன்னா, அதே மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு தடை பண்ணுறது சைனா நாடாக தான் இருக்கும். பார்த்துடுங்க, இதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லலாம். அவதார் படம் வந்து எல்லா நாட்டிலையும் இறங்கி நல்ல வேறு லெவல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் சைனாக்காரங்க தான் ஃபஸ்ட்டு அது அந்த படத்தை வந்து தடை பண்ணாங்க அவங்க நாட்டில். அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக்கும் ரொம்ப ரீச் ஆகி சைனாவில் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வந்து சைனா வந்து அதுக்கு ஃபேஸ்புக்குக்கு வந்து பேன் கொடுத்துட்டாங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, பிரபலங்கள் வாழ்வதற்கு தடை. பிரபலங்கள் வாழ்வதற்கு தடை. இந்த ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியில் உள்ள பிரபலங்கள் எல்லாம் அந்த நாட்டில் வாழலாம். அதை தவிர வேறு கண்ட்ரியில் உள்ள பிரபலங்கள் யாராவது சைனாவில் போய் நீங்கள் குடியேறணும்னு விரும்பினீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடித்த படத்தில் ஏதாவது சைனாவுக்கு ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் டைலாக் ஏதாவது எதுவும் பேசியிருக்கக்கூடாது. அதே சமயம் நீங்கள் சைனாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஏதாவது கண்ட்ரியில் நடக்கிற விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த கண்ட்ரிக்கு ஏதாவது பாராட்டு கூட தெரிவிச்சிருக்கக்கூடாது. இதே மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா சைனா கவர்மெண்ட் வந்து உங்களை வந்து அந்த நாட்டிற்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நான்காவதாக பார்த்தீங்கன்னா, ஜாஸ்மின் பூவுக்கு தடை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2011 வந்து சைனாவில் வந்து ஜாஸ்மின் பூவுக்காண்டி ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு. அந்த புரட்சிக்கு பிறகு சைனா கவர்மெண்ட் வந்து ஜாஸ்மின் பூவை பற்றி பேசுவதோ விற்கியதோ அதை வளர்க்கியதோ இதே மாதிரிப்பட்ட என்ன விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக கைதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துங்க, அதனால் நம்ம நாட்டிலேருந்து யாராவது அங்கே போனீங்கன்னா, நம்ம நாட்டு பழக்க தோஷத்தில் ஜாஸ்மின் பூவை பற்றி யார்ட்டையும் கதையை விட்டுறாதுங்க, பேசிடாதுங்க. அப்படி பண்ணாலே கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கைது பண்ணிடுவாங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா, வந்து குழந்தை பிறப்பு. இந்த ரூல் வந்து நிறைய பேருக்கு தெரிய சான்ஸ் உண்டு. இது என்ன ரூல்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து மக்கள் தொகை ரொம்ப பெருக்கிறதுனால மக்கள் தொகையை கட்டுப்படுத்தக்காண்டி சைனா கவர்மெண்ட் வந்து ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கொண்டா வந்து ஃபைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 1000 தான் இப்படி ரூல் போட்டால் கூட சைனாவில் வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முடியலை. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் 1000 தான் ஹெவி ரூல் போட்டாலும் அதில் உள்ள சின்ன கேப் வழியாக கூட எஸ்கேப் ஆகிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து ஒரே பிரசவத்தில் வந்து 2 குழந்தை பிறந்துச்சுன்னா தப்பு இல்லை. அது வந்து அந்த ரூல்ஸில் மென்ஷன் பண்ணல. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே பிரசவத்தில் வந்து 2 குழந்தைங்க பெற்றுக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை கருவூட்டல் முறையை யூஸ் பண்ணி பெற்றுக்கிறாங்க. அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அதே மாதிரி உடலில் வந்து ஏதாவது குறைபாடு இருந்தாச்சுன்னா பேரண்ட்ஸுக்கு, எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவராயோ மனநில பாதிக்கப்பட்டவரோ இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ரூல்லேருந்து விலக்கு இருக்குது. அதனால் நார்மலாக இருக்கவங்களாம் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து எஸ்கேப் ஆகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சைனாவில் இருந்து 2 குழந்தை பெற்றால் தான் தப்பு. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மேரேஜ் ஆனவுன்னா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போய் 2 குழந்தைய பெற்றுட்டு இந்த நாட்டுக்கு வராங்க. இதனால் வந்து சைனா கவர்மெண்ட் எவ்வளோ தான் ரூல்ஸை வந்து சிவியராக பண்ணாலும் இந்த ரூல்ஸ்லேருந்து நிறைய பேர் எஸ்கேப் ஆகிட்டு தான் இருக்காங்க. மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தவே முடியலை. 6வதாக பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் யூஸிங். சைனாவில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸுக்கு வந்து ரொம்ப ஓவராக ஸ்ட்ரிக்டாக வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நாடு மாதிரி அக்கு வேற அணி வேற புகுந்து வந்து இன்டர்நெட்டில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு நல்ல ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இணையதளத்தில் வந்து அடல்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கனாலோ அதுக்கு நியூஸை படிச்சிங்கனாலோ அது வந்து ப்ரூஃப் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 3 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை உண்டு. அதே மாதிரி இந்த கண்டென்ட் தயாரிக்கிறது நீங்களாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும்.
ஏழாவதாக பார்த்தீங்கன்னா மூப்ப வாத்து. நம்ம ஊர்லலாம் திருடனை பிடிக்க போலீஸ் வந்து மூப்ப நாயை யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் சைனாவில் பார்த்தீங்கன்னா வந்து மூப்ப வாத்தை யூஸ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் வேடிக்கையானதாக இருக்குது. ஆனால் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாத்து பொறுத்தவரையில் சைனாவில் வந்து அது ரொம்ப தைரியமானதாக வந்து நினைக்கிறாங்க. எட்டாவதாக பார்த்தீங்கன்னா கார்ட்டூன். கார்ட்டூன்லேயே என்ன ரூல்ஸ் நீங்கள் கேட்கலாம். கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், விலங்குகள் பேசும், பறவைகள் பேசும், மனிதர்கள் பேசுவாங்க. அப்படியெல்லாம் இருந்தால் தான் ரொம்ப சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து சைனா மக்களுக்கு தான் பிடிக்கும். ஆனால் சைனா கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து அலோடு கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் பறவைகள் இதெல்லாம் பேசியாச்சுன்னா அதுதான் மனிதர்களும் ஈக்குவல் ஆகிடும்னு நினைக்கிறாங்க. மனிதருக்கு 6 அறிவு, விலங்குக்கு 5 அறிவு, ரெண்டுமே பேசியாச்சுன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து விலங்குகள் பேசியதையோ பறவைகள் பேசியதையோ அப்படிப்பட்ட கார்ட்டூனை வந்து சைனா கண்ட்ரி வந்து அப்படியே ஃபுல்லாக பேன் பண்ணியிருக்காங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சிகரெட்டு. சிகரெட்டுன்னு சொன்னோட நீங்கள் நினைப்பீங்க சிகரெட்டு தடையான்னு கேட்பீங்க. சிகரெட்டு தடை இல்லை, சைனா கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து சிகரெட் பிடிக்க சொல்லுது. நம்ம இடத்துலலாம் சிகரெட் பிடிக்காது, உடல் நலத்திற்கு கேடுன்னு சொல்லுவோம். ஆனால் வந்து சைனாவில் வந்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க வந்து வருஷத்துக்கு வந்து 23,000 சிகரெட் வந்து குடிக்கணுமா, அது வேறு மாதத்துக்கு இவ்வளோன்னு வேறு டார்கெட் கொடுக்குறாங்களாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா லோக்கலில் வாழ்கிற வந்து சிகரெட் வியாபாரிகளுக்கு வாழ்வாதாரத்தை வந்து பாதிக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணுறாங்களாம் சைனா கவர்மெண்ட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து சினிமா. சைனாவில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 34 படம் தான் திரையிட முடியுமா, அதில் வந்து அந்த படத்தில் வந்து சைனா கவர்மெண்ட்டுக்கு எதிராகவோ இல்லாட்டி சைனா கண்ட்ரிக்கு எதிராகவோ ஒரு வார்த்தை கூட இருக்கக்கூடாதான். அப்படி ஒரு வார்த்தை கூட இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை வந்து கட் பண்ணி தூக்கின போகிறத அந்த படத்தை வந்து திரையிட அலோவ் பண்ணுவாங்களாம் சைனா கவர்மெண்ட்டு. இதே மாதிரி பழங்கால விஷயங்களை தெரிந்து கொள்ளவும் உலக சாதனைகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் இணைந்திருங்கள் நம்ம சேனலோடு.